இந்திராயுதம்ங்கிற ஒரு குதிரையை தூக்கிண்டு பலாஹக வலாஹகங்கிற அந்த சேனாதிபதி ஒருத்தன் வந்து அந்த இந்திராயுதங்கிற குதிரையை வந்து சம்மானமாக கொடுக்குறான், உபாயனமாக கொடுக்குறான், ஒரு கிஃப்டாக வந்து ராஜா உனக்காக கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அந்த இந்திராயுதத்தை வாசலில் நிற்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். முடித்த உடனே இத்யபிதாய விரத வச்சசி வலாஹகே சந்திராபீடகா பிதுகு ஆக்ஞாம் சிரசி கிருத்வா, தன்னுடைய தந்தையினுடைய ஆக்ஞையை சிரமேற்கொண்டு நவ ஜலதரத்வான கம்பீரையாகிரா பிரவேசியதாம் இந்திராயுதா இது நிர்ஜகமஷுகு ஆதிதேஷ. வெளிக்கிளம்பணும்னு ஆசைப்பட்டு அந்த குதிரை மேலே ஏறணும்னு அவனுக்கு ஆசை வந்துருத்து, அதனால பிரவேசியதாம் இந்திராயுதா, அவனை அந்த குதிரையை உள்ள ஐஷன் வா அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஆதேசம் கொடுக்குறான். அவன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த குதிரை வந்து நிக்க போறது. அந்த அடுத்த பேராகிராஃப் வந்து குதிரையினுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் சின்னதா. அத வச்சனானந்தரம் ஏவ பிரவேசிதம் உபயத கலீன கனக கனக கட கடக கடக அவல் அவ அவலக்னா அவலக்னாபியாம் பதே பதே கிருத அகுஞ்ச அகுஞ்சன பிரயத்னாபியாம் புருஷாபியாம் அவகிருஷ்யமானம் அவகிருஷ்யம் அவகிருஷ்யமானம். இது எங்க போய் முடியறதுன்னா சகல புவன அர்க்கார்ஹம் அஸ்வ அதிசயம் இந்திராயுதம் அத்ராட்சி இத்த அப்படின்னு அங்க போய் முடிக்கணும். அத வச்சனானந்தரமேவ தன்னுடைய பேச்சு, தான் வந்து பிரவேசியதாம் இந்திராயுதான்னு சொல்லி அவனுடைய அந்த வச்சனத்துக்கு பிறகே பிரவேசிதம் அழைத்து வரப்பட்ட எது எல்லாமே த்விதியா விபக்தியில் இருக்கிறதெல்லாம் இந்திராயுதம் அத்ராட்சித்து பிரவேசிதம் அழைத்து வரப்பட்ட இந்திராயுதம் என்ற பெயர் கொண்ட அந்த குதிரையை அத்ராட்சித்து பார்த்தான். அப்போ அந்த குதிரை எப்படி இருக்கு, ரெண்டு சைட்லேயும் வந்து அந்த கடிவாளம் இருக்கு. அந்த கடிவாளம் வந்து நல்ல அது அந்த கடிவாளத்தில் வந்து ஒரு கனக தங்கமயமான கடகம் ஒரு வளையம் ஒன்று போட்டிருக்கு அந்த கடிவாளத்தில். அதிலிருந்து தொங்கின்னு இருக்கிற ஒரு ஒரு கயிறு இருக்கும் இல்லையோ, அந்த கயிறை வந்து திருப்பி திருப்பி இவா வந்து சுருக்கி சுருக்கி ரெண்டு பேர் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு அதை வந்து அடக்க ட்ரை பண்ணுறாளாம். இந்த குதிரை வந்து உள்ள நுழையர்ச்சேயே அப்படியே திமிரிண்டு வருது அந்த குதிரை. ஏன்னா ஒசந்த ஜாதி குதிரை இல்லையா, திரிபுவனைக ரத்ன ரத்னம் அனில கருட சம ஜவம்னு போட்டிருந்தார் முன்னாடி இல்லை, எங்கிறது துரங்க மகா பிரேஷிதா மகாராஜேனன்னு மேலே போட்டிருந்தார் போன பேராகிராஃபில். ஸோ என்ன மூன்று உலகத்துக்கும் ஒரே ரத்தனம் போல இருக்கக்கூடிய அந்த குதிரை உள்ள வரச்சேயே என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கணும் பாருங்கோ, ரெண்டு பேர் அதை பிடிச்சி அடக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் சைடில் ரைட். புருஷாபியாம் இரண்டு மனிதர்களால் அவகிருஷ்யமானம் அடக்க பிடிச்சி இழுக்கப்படுகின்றதுமான அந்த குதிரை. ஓகே, அது எப்படி அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறா அந்த ரெண்டு புருஷர்களும், பதே பதே ஒவ்வொரு ஸ்டெப்பில் கிருத ஆகுஞ்சன பிரயத்னாபியம் அது நீட்டிக்கும். நீங்கள் அந்த எப்படி இமேஜின் பண்ணி அந்த சீனை சொல்கிறார் பாருங்கோ, கடிவாளத்திலேருந்து அந்த கயிறு வருது, கடிவாளத்தில் வந்து ஒரு கணக்கம் தங்கமயமான ஒரு வளையம் போட்டிருக்கு, அதில் ஒரு கயிறு தொங்கின்னு இருக்கு, அந்த கயிறை வந்து ரெண்டு பேர் சைடில் பிடிச்சின்னு இருக்கா. இது இது வந்து திமிர்றச்சே கையிலேருந்து அந்த அந்த கயிறு வந்து அப்படி ஃப்ரீ ஆகும் ரைட்டா. இதை வந்து ஆகுஞ்சனம் அவள் அதை சுருக்கி சுருக்கி திருப்பியும் பிடிச்சிப்பா கையில் ரைட்டா. அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படி. நம்ம இவ்வளவு தூரம் சீனை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவர் நாலு அட்ஜெக்டிவில் போட்டு முடிச்சுடுறாரு பாருங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கலீன கலீனங்கிறச்சி அந்த கடிவாளம், அதில் இருக்கக்கூடிய கனக தங்கமயமான கடக வளையம் ஒரு ரவுண்ட் ரிங் ஒன்று இருக்குது, அந்த ரிங்கிலேருந்து அவலக்னாபியாம் அதில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அவர் தொங்கின்னு இருக்கிற பதே பதே ஒவ்வொரு ஸ்டெப்பிலையும் ஒவ்வொரு அடியிலையும் கிருத செய்யப்பட்ட ஆகுஞ்சன சுருக்குதல் இந்த சுருங்குதல் அப்படி பிரயத்னாபியாம் எஃபர்ட் போட்டுருக்க அந்த ரெண்டு பேரும். ஓகே, அந்த கயிறு தொங்கின்னு இருக்கு, அந்த கயிறை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பில் இவா வந்து பிடிச்சு சுருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. கிருத ஆகுஞ்சன பிரயத்னாபியாம் அப்படி ஒரு எஃபர்ட் போட்டுருக்கிற அந்த
புருஷாபியாம் இரண்டு புருஷர்களால் அவக்ருஷ்யமானம் பிடிச்சு இழுக்கப்பட்ட அந்த குதிரை. ரைட்டா, அந்த குதிரைக்கு அட்ஜெக்டிவா போறது. அடுத்தது அதனுடைய முதுகு இருக்கு, அது வந்து ரொம்ப உயரக்க இருக்கு. பிருஷ்டபாகம், ஏன்னா ஒருத்தன் ஏறி உக்காரணும்னா சின்ன குதிரையா இருந்ததுன்னா, கழுதையா இருந்ததுன்னா ஏறி உட்காந்துடலாம் சுலபமா. இது வந்து வசந்த ஜாதி குதிரை, அதனால அதனுடைய பிருஷ்டபாகம் எப்படி இருக்குன்னா ஊர்துவ கர புருஷ பிராப்தியம். சாதாரணமா ஒரு புருஷனால ஏற முடியாது. ஒரு புருஷன் கையையும் தூக்கி வச்சுட்டு இருக்கணும். ஊர்துவ கரம், கையை மேலே தூக்கி இருக்கக்கூடிய புருஷனால் பிராப்திய அடையப்படுகின்ற ஒரு பிருஷ்டபாகம் அதனுடைய முதுகு. அப்படி அப்படி அந்த முதுகை கொண்ட இந்திராயுதம் அத்ராட்சித். ஸோ அவ்வளவு டாலா இருந்தது இந்த ஹார்ஸ். அப்புறம் அதி நிஷ்டூரேன முஹுர்முஹு பிரகம்பித உதர உதர ரந்திரேன ஹேஷாரவேன நிர்பர்ச்சயந்தம் இவ இவ அலீக வேக சாரி அலீக வேக துர்விதந்தம் குருத்மந்தம் கருத்மந்தம் கருத்மந்தம் கர்ச்சே கருத்மானன்னா கருத்துன்னா இது ரக்க ரக்கைகளை உடைய வண்ணம் கர்ச்சு இங்கே வந்து இல்லை ரக்கையை வச்சுட்டு இருக்கிற இவன் வைனதேயன் கருடன் கருடன் கருட பகவானை சொல்கிறார். அதாவது கருடனுக்கு வந்து தான் தான் ரொம்ப வேகமாக போகிறோங்கிற ஒரு ஒரு அபிமானம் இருக்குமோ இல்லையோ. துர்விதக்தம் வேற, ஒரு கெட்ட ஒரு அகங்காரம் பிடிச்ச அந்த இவனை கருடனை கூட நிர்பர்ச்சயந்தம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு அந்த இதனுடைய ஒரு கணக்கிறது குதிரையினுடைய கணைத்தல். அதி நிஷ்டுரேன ரொம்பவும் பயங்கரமாக இருக்கக்கூடிய முகுர்முகுஹூ மறுபடியும் மறுபடியும் பிரகம்பித உதரரந்திரேன அந்த வயரிலெல்லாம் வயரில் வந்து அது அப்படியே எக்கோவார் தான் அப்படி வியாப்தமாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம். உதர ரந்திரம்னா வயர் ஜடரம் வரைக்கும் வந்து அது அப்படியே வியாப்தமாக இருக்குன்னு சொல்லலாம், இல்லை புவன உதரம் வரைக்கும் அது வியாப்தமாக இருக்கலாம்னு சொல்லலாம். எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இங்கே வந்து தெர் இஸ் அனதர் அட்ஜெக்டிவ், அப்போ தான் அது சரியாக வரும். நம்ம எந்த வயருன்னே புரியாத இருக்கு பாருங்கோ. பூரித புவன உதர விவரேணன்னு இருக்கு ஒரு வேர்டு, அதை போட்டுண்டா தான் உங்களுக்கு புரியும். பிரகம்பித உதர ரந்திரேன பூமியினுடைய உதரம் வரைக்கும் உதரத்தையே வந்து அசைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பிரகம்பித அசைவிக்கிறது அது என்னது ஹேஷாரவேண அந்த குதிரையினுடைய கனைத்தல். அந்த கனைத்தல் மேலும் எப்படி இருக்கு, பூரித புவன உதர விவரேன, புவனத்தினுடைய அந்தரங்கம் வரைக்கும் அது போய் வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு சத்தம் அந்த கனைத்தல் சத்தத்தினால். அலீக வேக துர்விதக்தம் கருத்மந்தம் நிர்பர்ச்சயந்தம் இவ, ஒரு பொய்யான வேகத்தினால ஒரு அகங்காரத்துடன் கூடின அந்த கருடனையே பயமுறுத்துவது போல் இருக்கிறது இந்த குதிரை தன்னுடைய ஹேஷாரவேண கனைத்தலினால். அப்பேற்பட்ட இந்திராயுதம் அத்ராட்சித் வந்துதான் அதி நிஷ்டுரேன ரொம்பவும் கடோரமா இருக்கக்கூடிய முகுர்முகு மறுபடியும் மறுபடியும் பிரகம்பித உதர ரந்திரேன தன்னு எதிர் அந்த அடி வயத்திலேருந்து அது சத்தம் போடுறது அந்த கனைத்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஹேஷாரவேனாக்கு அட்ஜெக்டிவாக போட்டுக்கிறது. அப்படி இருக்கிறச்சு தன்னுடைய உதர நாபி பிரதேசம் இருக்கு இல்லையா, அந்த அடிவயத்திலேருந்து அடிவயத்தை வந்து பிரகம்பித்த அப்படியே அசைக்கும்படி செய்கின்ற ஒரு ஹேஷாரவேண கனைத்தல் சத்தத்தினால் அலீக பொய்யான வேக வேகத்தினால் துர்விதக்தம் அபிமானத்தை கொண்ட கருத்மந்தம் கருடனை கூட நிர்பர்ச்சயந்தம் இவ பயமுறுத்துபவன் போல் இருக்கக்கூடிய இந்திராயுதம். அடுத்து உத்கீர்ணம் இவ ஜங்காசு விஸ்தாரிதம் இவ உரசி லக்ஷ்மீகிருதம் இவ முகே
த்ரைலோக்ய சஞ்சரண சகாயமிவ மாருதஸ்ய வேத சம்பிரம்மச்சாரி சப்ரமச்சாரி பிரம்மச்சாரிம் இவ மனசஹ சகல புவன ஆர் புவன ஆர்த அர்க அர்க்கார்ஹம் அர்க்காஹ அர்க்க அர்ஹம் புவன அர்க்காஹம் அஸ்வ அஸ்வ அதிசயம் இந்திராயுதம் அத்ராட்சி ஜங்காசு முழங்கால்ல உத்கீர்ணம் இவ அப்படியே செதுக்கப்பட்டது போல் இருக்கு. ஸ்கல்ப்சர்டு ஃபீச்சர்ஸ் அந்த இதுக்கு. நம்ம வந்து உத்கீர்ணம்னா ஆக்சுவலி உல்லேகம் நன்னா அந்த இது பண்ண மாதிரி இருக்கான். ஒரு ஒரு வுட்டுலேயோ இல்லைன்னா ஒரு ஸ்டோனில் எப்படி நம்ம வந்து அப்படியே செதுக்குவோமோ அது போல் இருக்குது முட்டி பிரதேசத்தில். விஸ்தாரிதமைவ உரசி மார்பு பிரதேசங்களில் அப்படியே விரிக்கப்பட்டது போல் இருக்குது. ஸ்லக்ஷ்ணீ கிருதமைவ முகே முகத்தில் ஒரு இது லட்சணமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்லக்ஷ்ணி கிருதம்னா சிக்கனம்னு சொல்லுவா, அது என்னன்னு தமிழில் யோசிச்சுட்டுருக்கேன். ஒரு சௌந்தர்ய விசேஷம், ஒரு ஒரு அழகு ஊட்டினா மாதிரி இருக்குது முகத்தில் அதுக்கு, அந்த குதிரைக்கு. அதுக்கப்புறம் த்ரைலோக்கிய சஞ்சரண சகாயமிவ மாருதஸ்ய மாருதஸ்ய காற்றுக்கு வந்து மூன்று உலகத்தையும் சஞ்சரிக்கிறதுக்கு தனியாக போகிறச்சே போர் அடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி இதுக்கு கூட வந்து ஒரு துணைக்கு போகிற மாதிரி இருக்கான். அப்படின்னா அவ்வளவு மாருதம் இப்போ காற்று போல் அவ்வளவு வேகமாக இருக்கக்கூடிய அந்த குதிரை. ஸோ த்ரைலோக்கிய மூன்று உலகத்திலும் சஞ்சரண சுற்றுவதற்கு சகாயமிவ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நண்பனை போல் இருக்கு. எதுக்கு? மாருதஸ்ய காற்றுக்கு. அப்புறம் மனசகா மனசிற்கு வேக சப்ரம்மச்சாரிடம் இவ வேகத்தை கத்துக்கிறச்சே, அதாவது வேகம்ங்கிறது எப்படின்னுட்டு போய் நம்ம ஒரு கிளாஸுக்கு உட்காந்தோம்னா ஒரு கலி குவணுமோ இல்லையோ, அது வந்து மனசுக்கு தான் அது கலிகான். சப்ரமச்சாரின்னா சகபாட்டி, வேகத்தில் சகபாட்டியை போல் இருக்கிறது இது. யாருக்கு? மனசுக்கு. மனசு தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் இன் த வேர்ல்டு. லைட்டு கீட்டு எல்லாம் இருக்கட்டும், நினச்ச மாத்திரத்தில் மனசு எங்கே வேணாலும் போக முடியும். தெரியாத இடத்துக்கு கூட அது போய் நிற்கும் அந்த மனசு. அதனால் வேகம்னு எடுத்தாலே மனசு தான் அதுக்கு. ஸோ மனதிற்கு மனசகா வேக சப்ரமச்சாரி இவ சப்ரமச்சாரினம் இவ சகபாட்டியை போல் இருக்கக்கூடிய சகல புவன எல்லா உலகங்களிலும் அர்க அர்ஹம் அர்கங்கிறச்ச விலைமதிப்பற்ற ரொம்ப விலை உயர்ந்த அர்ஹம் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அதுக்கு வந்து இருக்கு. இட் இஸ் கே ஃபிட் டு பி கன்சிடர்ட் அஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் திங் இன் த ஹோல் வைட் வேர்ல்டு. அதுதான் இந்த சகல புவன அர்க அர்ஹம். அஸ்வ அதிசயம் குதிரை, ரொம்ப ஒரு விசேஷமான குதிரையை இந்திராயுதம் அத்ராட்சி, இது இந்திராயுத என்ற பெயரை உடைய அந்த குதிரை விசேஷத்தை பார்த்தான். திருஷ்டுவா ச தம் அதிருஷ்டபூர்வம் அசேஷ லக்ஷண உபபன்னம் அஸ்வரூப அதிசயம் அதிதீர பிரகிருத்தேஹ அபி சந்திராபீடஸ்ய அந்த குதிரையை பார்த்துட்டு ரொம்ப ஒரு தீர பிரகிருதி, மனசு தைரியத்தோடு இருக்கக்கூடிய அந்த சந்திராபீடனா இருந்தாலும் ஒரு க்ஷணம் அவனுடைய மனசுல வந்து ஒரு ஒரு ஆச்சரியமானது தொட்டுதான். அவன் மனசுல ஆச்சரியப்பட்டான். சி, எதை கண்டும் அசராத இருக்கக்கூடிய அந்த சந்திராபீடன் இப்பேற்பட்ட இந்த குதிரை வந்து அப்படி முன்னாடி நின்ன உடனே ஒரு க்ஷணம் அவனுடைய மனசுல வந்து ஆச்சரியங்கிறது அவன் மனசுல தொட்டுதான், ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்பட்டுது. இந்த போக்கர் ஃபேஸ்டா இல்லாத அடடா அப்படின்னு அந்த சந்திராவிடனே பாக்குற மாதிரி ஆயிடுதான். தம் திருஷ்டுவா அதை பார்த்து விட்டு, எதை பார்த்து விட்டு? அதிருஷ்ட பூர்வம் இதுக்கு முன்னாடி பார்க்காத அசேஷ லக்ஷண உபபன்னம் எல்லா விதமான லக்ஷணங்களுடன் கூடினதான அஸ்வரூப அதிசயம். அஸ்வரூப அதிசயம்ங்கிறச்சு இந்த அஸ்வரூப துரங்கம, அதாவது குதிரைங்கிற ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அதிசயம்னா ஒரு அனிர்வச்சனீயமான ஏதோ ஒரு ஒரு வியக்தி ஒரு பதார்த்தம். அஸ்வம்ங்கிற ஒரு ஒரு
டிஸ்கிரைப் இன்டிஸ்கிரைபபிள் ஹார்ஷ் ரைட். எல்லா லட்சணத்தோடு இருக்கிற நன்னா இருக்கு, நன்னா இருக்குன்னா அந்த நன்னாங்கிறது நம்மளால அதுக்கு மேல டிஸ்கிரைப் பண்ண முடியலன்னு என்ன சொல்றது சொல்லுங்க. அதுதான் அந்த அதிசயம்ங்கிறது. அஸ்வரூப அதிசயம் தம் திருஷ்டுவா, அந்த குதிரையை பார்த்து விட்டு, அதிதீர பிரகிருத்தேரபி, மிகவும் தைரியமான சுவாவத்தை உடையவனாக இருந்த பொழுதிலும், சந்திராபீடஸ்ய சந்திராபீடனுடைய ஹிருதயம் ஹிருதயத்தை விஸ்மயாக ஆச்சரியம் என்பது பஸ்பர்ஷ தொட்டது அப்படின்னா ஆச்சரியத்தை அடைந்தது, அவனுடைய ஹிருதயமானது ஆச்சரியத்தை அடைந்தது. பஸ்பர்ஷங்கிறது ஸ்பிருஷதியினுடைய லிட்ல காரம். ஆசித்து அஸ்ய மனசி சரப சரபச விவர்த்தன சரபச விவர்த்தன வலித 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 வாசுகி பிரமித மந்தரேன மத்தனதா அக்ர மத்தனதா மாத்திக்கோங்க மத்தனதா ஜலநிதி ஜலம். அந்த சென்டென்ஸை முடிச்சிருங்க. இதம் இதம் அஸ்வரத்னம் அனப்யுத்தரதா கிம் நாம ரத்னம் உத்ருதம் சுராசுரலோகேன. அதாவது இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அசுரர்களும் தேவர்களும் போட்டு சமுத்திரத்தை கடைஞ்சாலும் இல்லையோ, அது கடைஞ்சு இந்த மாதிரி ஒரு குதிரையை எடுக்கலைன்னா என்ன ரத்னத்தை தான் அவன் எடுத்தான்னு எனக்கு தெரியலங்கிறார் இவருக்கு சந்திராபீடன். அந்த குதிரையை பார்த்துட்டு அவருக்கு மனசில் ஓட்டம் தாட்ஸு எப்படி இருக்குது, இதம் அஸ்வரத்னம் அனபியுத்தரதா, இந்த குதிரை ரத்தனத்தை அனபியுத்தரத்தா எடுக்காமல் இருந்த சுராசுர லோகேன தேவர்களும் அசுரர்களின் கூட்டத்தினால் கிம் நாம ரத்னம் உத்ருதம், வேற என்ன ரத்னத்தை தான் அவ வெள்ள எடுத்தா, இந்த குதிரையை எடுக்காத அப்படின்னு கேட்குற. ஏன்னா இருக்கிறதுக்குள்ள உலகத்துல இதுதான் வசந்த ரத்னம்னு திரிபுவனைக ரத்னம்னு சொல்லிட்டோம், இதை எடுக்கல பார்க்கடல்ல இருந்துன்னா வேற என்ன ரத்னத்தை தான் எடுத்தாலோ தெரியல எனக்கு அப்படிங்கிற. அது அந்த இதுக்கு வந்து ஜலநிதி மத்னதா, அந்த சுராசுர லோகேன தேர்ட் கேஸ்ல இருக்கோ இல்லையோ அதுக்கு இன்னொரு அப்ஜெக்ட் ஜலநிதி ஜலம் மத்னதா, சமுத்திரத்தின் ஜலத்தை கடைகின்ற அந்த சுராசுர லோகேன அசுரர்களின் கூட்டத்தினால் தேவர் அசுர கூட்டத்தினால் எப்படிப்பட்ட அந்த மத்னதா, எதை வச்சு கடைஞ்சாவா, ச ரபச ஒரு பரபரப்போட அவர் கஷ்டப்பட்டு விவர்த்தனை மாறி மாறி இப்படியும் அப்படியும் தானே அவ வந்து கடையறா இந்த பக்கமும் அந்த பக்கமும், ஸோ மாறி மாறி அதுக்கு விவர்த்தனை. அதுல என்ன பண்ணா வாசுகி வேற வலித வாசுகியினால கட்டப்பட்டு பிரமித சுற்றப்பட்ட மந்தரேன மந்தர மலையினால் மத்னதா கடையப்பட்டு எதை கடைஞ்சா ஜலநிதி ஜலம் மத்னதா. புரியுறதா? ஸோ சரபச விவர்த்தனை ரொம்ப ஒரு எஃபர்ட்டோட பிரயத்னத்துடன் விவர்த்தனை மாறி மாறி வலித கட்டப்பட்ட வாசுகி வாசுகி என்ற பாம்பினால் பிரமித சுழற்றப்பட்ட மந்தரேன மந்தரமலையினால் ஜலநிதி ஜலம் சமுத்திர ஜலத்தை மத்னதா கடைகின்ற சுராசுர லோகேன தேவாசுர கூட்டத்தினால் இதமஸ்வரத்னம் அனபியுத்தரதா இந்த குதிரையை எடுக்காத கிம் நாம ரத்னம் உத்ருதம் வேற எந்த ரத்னத்தை அவ எடுத்தா வெள்ள. அடுத்தது உச்சைஸ்வசா விஸ்மித ஹிருதய வஞ்சித கலு ஜலநிதி ஜலநிதி சதமகஹ தான் நூறு யாகம் பண்ணிதானே இந்திர பதவி கிடைக்க முடியும், அதனால நூறு யாகம் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த பதவி இந்திரன் சதமகஹ இந்திரன். ஜலநிதினா வஞ்சிதா, சமுத்திரனால வஞ்சிக்கப்பட்டுட்டான் ஏமாற்றப்பட்டுட்டான். எப்படின்னா உச்சை ஸ்ரவசா விஸ்மிருத ஹிருதயா விஸ்மித ஹிருதயா, உச்சை ஸ்ரவசுங்கிற குதிரைய பார்த்துட்டு விஸ்மித ஹிருதயா ஆச்சரியப்பட்ட ஹிருதயத்துடன் இருக்கிற அந்த சதமகா இந்திரன்
ஜலநிதினா வஞ்சிதக் கலு. சமுத்திர பகவானால ஏமாற்றப்பட்டுட்டான் இல்லையா? ஏன்னா இந்த குதிரை அந்த உச்சைஸ்ரவசை விட வசத்தின்னு நமக்கு துணிக்கிறது. ரைட். அடுத்தது மன்யச்ச பகவத பகவத நாராயணஸ்ய சக்ஷுஹ சக்ஷுர் கோச்சரதாம் கோச்சரதாம் இயதா காலேன இயதா காலேன நா அயம் உபகதஹ ஏன அத்யாபி தாம் கருட ஆரோஹண வியசனிதாம் ந பரித்யஜதி. நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் இன்னும் நாராயணர் வந்து இந்த குதிரையை பார்க்கல. ஏன்னா அதனால தான் இன்னமும் வந்து அந்த கருடன் மேலே உட்காந்துட்டு அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் உலகத்தில் அப்படிங்கிற. இது வரைக்கும் அவருடைய சக்ஷுர் கோச்சரம் இயதா காலேன அப்படிங்கிற அவர் கண் பார்வையில் இன்னும் படலைன்னு நினைக்கிறேன். பட்டா எடுத்துட்டு இருப்பார் இந்த குதிரையை. ஏன்னா அதனால தான் இந்த கருடனை ஏறி உட்காந்துட்டு அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறார். பாருங்க, பகவதா நாராயணஸ்ய மன்யே பகவதா நாராயணஸ்ய பகவான் நாராயணருடைய சக்ஷுர் கோச்சரதாம் கண் பார்வை விஷயத்திற்கு இயதா காலேன இவ்வளவு காலமாக அயம் இந்த குதிரை ந உபகதா வரவில்லை இதி மன்யே என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எந்த காரணத்தினால் சொல்றத அத்யாபி இன்றைக்கும் தாம் அந்த கருட ஆரோகண வியசனிதாம் கருடனை ஏறுவது என்ற ஒரு பிரயத்னத்தை வியசனிதாம் ந பரித்யஜதி விடவில்லை. யாரு? நாராயணர். இன்னமும் கருடனை ஏறுறதை விடலை பாரு. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் கண் பார்வையிலன்னு இந்த குதிரை படலைன்னு நினைக்கிறேன். அந்த லாங்குவேஜ் ஃப்ளோவே இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல் ஃப்ளோ. அஹோ கலு அதிசயித த்ரிதஷ ராஜ சம்ருத்திஹி அயம் இயம் தாபஸ்ய ராஜ்யலட்சுமிஹி யத் ஏவம் வித அன்ய அன்யபி விதான்யபி ஏவம் விதானி அபி ஏவம் விதானி அபி சாரி அஹோ கலு தன்னுடைய அப்பாவனுடைய ராஜ்யலட்சுமியை பார்த்து அவர் வந்து வியக்கிறார் சந்திராபீடன். அஹோ தாத்தசிய ராஜ்யலக்ஷ்மிஹி சம இயம் தாத்தசிய ராஜ்யலக்ஷ்மிஹி என்னது அதிசயித த்ரிதஷ ராஜ சம்ருத்திஹி. தேவ த்ரிதஷ ராஜாங்கிறது இந்திரன் இல்லையா? த்ரிதஷாங்கிறது மூன்று தசைகளுடைய தேவர்கள், அவளுக்கு வார்த்தக்கியம் கிடையாது. அதனால தேவர்களுடைய ராஜாவான இந்திரனுடைய சம்ருத்தியை விட அதிசயித்தம் மேலோங்கி இருக்கக்கூடிய தாத்தசிய ராஜ்யலக்ஷ்மிஹி. அஹோ அப்பாவனுடைய ஒரு ராஜ்யத்தின் செல்வம் பாரு, என்ன ஒரு சமிருத்தி பாரு. இந்திரனுடைய சமிருத்தியை விட ஒசந்ததாக இருக்கு. ஏன்னா எது ஏவம் விதானி இப்பேற்பட்ட சகல புவன சகல திரிபுவன துர்லபானி எல்லா மூன்று உலகத்திலையும் ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய ரத்னானி ரத்னங்கள் உபகரணதாம் உபயாந்தி உபகச்சந்தி. அதாவது உபகரணம்னா ஒரு கிஃப்ட் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டு போறா இப்பேற்பட்ட ரத்னங்களை இல்லையா? இன்னொருத்தருக்கு கொடுக்குறோங்கிறச்சே சட்டுன்னு மனசுல வந்துடாது கொடுக்கறதுக்கு. இவன் இந்த ராஜா வந்து அதாவது தாராபீடன் வந்து வசதியான நிலைமையில இருக்கணும், அவனுடைய கமாண்டும் அவ்வளவு பெரிய நல்ல கமாண்டா இருக்கணும், பீப்புள் ஆர் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப் ஹிம்ங்கிறதுனாலதான் அவனை அவுட் ஆஃப் இது அஃபெக்ஷன் கொண்டு வந்து இப்பேற்பட்ட ஒரு அஸ்வரத்னத்தை கொடுக்குறான். அதனால அவனுடைய ராஜ்யலட்சுமியை பத்தி சொல்றார். அதி தேஜஸ்விதயா மகா பிராணதயா ச ச தெய்வதா இவ ச தெய்வதா இவ அயம் இயம் அஸ்ய ஆக்ருதிஹி அஸ்யா கிருதிஹி யத் சத்யம் ஆரோஹணே இது ஒரு அவனை பார்த்த உடனேயே அந்த குதிரையை பார்த்த உடனேயே அதி தேஜஸ்விதையா ரொம்ப தேஜஸோட இருக்கிறதுனால
மகாப்பிராணத்தையா ஒரு பெரிய உருவமாக இருக்கு. மகாப்பிராணம்ங்கிறச்சு உங்களுக்கு வந்து அல்பப்பிராணம் மகாப்பிராணம் சொல்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி, இது வந்து இட் இஸ் ஆஃப் அ ஹியூஜ் ஃபார்ம். இது பார்த்த உடனேயே ஒரு தெய்வ சக்தி இருக்கிற மாதிரி இருக்கு அதில். ச தெய்வதா இதி, ச தெய்வதா இவ, ஒரு தேவதையினுடைய ஒரு மறுபுருவம் போல் இருக்கு இதை பார்க்கறதுக்கு. இவ இயம் அஸ்ய ஆக்ருதிஹி, இதனுடைய இந்த குதிரையினுடைய ஃபார்ம் ஆனது ச தெய்வதா இவ, தேவதையுடன் கூடினதாக இருப்பது போல் இருக்கிறது. அதனால் இப்போ என்ன வந்தது, இவருக்கு ஏறுறதுக்கு ஒரு ஒரு அச்சம் இருக்கான், ஏறுறதுக்கு கொஞ்சம் இஸ் எ ஹெசிடென்ட் டு கிளைம்ப் ஆன் இட். ஏன்னா ஒரு தெய்வ இல்லையா, என்ன அவன் சொல்லுவார், மறு உருவத்தில் சாபத்தினால எத்தனையோ பேர் வந்து ஒரு இதுவாகவும் அனிமல்ஸாக சஞ்சாரிக்கிறாளோலையும் இந்த உலகத்தில் சாப வசத்தினால. ஸோ அந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து சஞ்சரிக்கலாம் இந்த உலகத்தில். இந்த குதிரையை பார்த்தா ச தெய்வதா இவ அஸ்ய ஆக்ருதிஹி, இதனுடைய ஆக்ருதி ஃபார்ம் ஆனது ஒரு தேவதை இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எது ஆரோகணே, இதை ஏறுவதற்கு மே சங்காமிவ ஜனயதி சத்தியம், எனக்கு இதை ஏறுவதற்கு ஒரு சங்கா ஒரு பயம் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்குங்கிறது சத்தியம், உண்மை. உண்மையாகவே இதை ஏறுறதுக்கு எனக்கு பயமா தான் இருக்கு அப்படிங்கிறான். பயம் ஏற்படுகிறது. முனி ஷாபவசாத் உஞ்சித நிஜ ஷரீரகாணி ஷாப வச்சன உபநீதானி உபநீதானி ஷரீராந்தராணி அத்யாசத ஏவ தைவதானி அபி. ஃபஸ்ட்டு தேவதைகள் கூட முனி ஷாப வசாத்து முனிவர்களுடைய சாபத்தினால் உஜ்ஜித விடப்பட்ட நிஜ ஷரீர காணி, தன்னுடைய சரீரத்தை விட்டுவிட்டு ஷாப வச்சன உபநீதானி, ஷாபத்தினுடைய வார்த்தைகளினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஷரீராந்தராணி, வேறு ஷரீரங்களில் அத்தியாசத்தை ஏவ இருக்கிறார்கள் தானே, நம்ம தான் பார்த்துருக்கோமே அப்படிங்கிறார். தேவதைகளும் முனியினுடைய சாபத்தினால உஜ்ஜித நிஜ ஷரீர காணி, தன்னுடைய சரீரத்தை விட்டுவிட்டு சாபவச்சன உபநீதானி ஷரீராந்தராணி, சாபத்தின் வார்த்தைகளினால் எடுக்கப்பட்ட மற்ற சரீரங்களில் அத்தியாசத்தையேவ இருக்கிறார்கள். இருக்கிறார்களோ இல்லையோ நம்ம தான் பார்த்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி மனசுல தானே யோசிக்கிறார். ஆசிச்ச அஸ்ய மனசி தானே ஆரம்பிக்கிறோம் நம்ம. அசம்சய மனேனாபி மகாத்மனா கேனாபி ஷாபபாஜா பவிதவ்யம். அது வந்து முக்கியமான லைன் ERC. அசம்சயம் விதவுட் டவுட் அனேனாபி மகாத்மனா, இன் ஈவன் திஸ் பர்சன் ஷுட் ஹவ் பீன் அ ரெசிபியன்ட் ஆஃப் அ இது கர்ஸ் இல்லையா. அனேனாபி மகாத்மனா, இந்த மகாத்மாவினாலும் கேனாபி சாபபாஜா பவிதவ்யம், ஏதோ ஒரு சாபத்திற்கு உட்பட்டவனாக இருக்க வேண்டும். ஆமா, குதிரையை பார்த்துட்டோ என்ன, அதை பார்த்தாலே அப்படியே பேர்பட்ட தேஜஸ்வியா இருக்கு, ஒரு பெரிய சத்வத்தோட இருக்கு குதிரை, மகாபிராணம் பெரிய உருவத்தோட இருக்கு, நார்மல் ஹார்ஸை விட ரொம்ப வசத்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா ஒரு இந்த குதிரையினுடைய திவ்யதாம் ஒரு டிவைன் டிவினிட்டி, இந்த குதிரையும் வந்து ஒரு சதேவதா இவ அப்படிங்கிறது வந்து மத் அந்தக்கரணம் ஆவேதயதி இவ, என்னுடைய மனசிற்கு இது கூறுகிறார் போல் இருக்கிறது, இதனுடைய திவ்யத்தனமானது என் மனசுக்கு தெரியறதுங்கிறார். இதி விசிந்தையன்னு ஏவ, அவ்வாறு யோசித்து கொண்டே ஆறு ருக்ஷுகு, ஏறுவதற்கு ஆசைப்பட்டு ஆரோகிதும் இச்சுகு. ஸோ அந்த குதிரை மேலே சவாரி பண்ணணும்னுட்டு அவருக்கு ஆசை வந்தது சந்திராபீடனுக்கு, ஏறுவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு ஆசனாத்து தன்னுடைய ஆசனத்திலிருந்து உததிஷ்டது எழுந்துண்டார்.
உததிஷ்டது உத்திஷ்டதிக்கு பாஸ்ட் டென்ஸ். ஓகேயா? மனசா. மனசா சேத்தம் துரங்கமம் அனு அனுபசிருத்திய மகாத்மன் அர்வன் அர்வன் யோ அசி சோ அசி சோ அசி. அதாவது மனசாச்ச தம் துரங்கமம் அனுபசிருத்திய எழுந்துண்டர் எழுந்துட்டு வந்து மரியாதையை பாருங்கோ. ஏன்னா மனசில் நினச்சுட்டே இருக்கிறச்ச இது ஒரு தேவதா ஸ்வரூபமாக இருந்ததுன்னா ஒருவேளை அப்போ வந்து நம்ம தப்பு பண்ணுற மாதிரி ஆயிடுமோ இல்லையோ, அது மேலே ஏறி உட்காந்துக்கிறச்சே இல்லையா? என்னதான் இருந்தாலும் அதை குதிரையாக நம்ம வந்து சவாரி பண்ணுறச்சே ஒரு இட் இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் டு தட் இஃப் இட் இஸ் தேவதா ஸ்வரூபம், ரைட்? அதனால மனசில் அவர் நினச்சிக்கிறார், சந்திராபீடன் நினச்சிக்கிறான், தம் துரங்கமம் அனுபசிருத்தியா அந்த குதிரையை கிட்ட நெருங்காமல் மனசாச்ச மனதிலேயே மன்னிப்பு கேட்டுக்கிறான். எப்படி மகாத்மன்னு அர்வன்னு, மகாத்மாவே அர்வன்னு குதிரை, அர்வன்னு குதிரையே யோ அசி சோ அசி, நீ யாரா இருக்கியோ அவனா இரு. அதாவது இந்த யாரோ அவன் அப்படின்னு இல்லை, யஹா அசி, ஒருவேளை தேவதையாக இருந்தேன்னா சஹா அசி, அப்பேற்பட்ட ஒரு தேவதையா நீ இந்த மாதிரி ஒரு சரீரம் எடுத்துட்டு வந்திருக்கலாம், அல்லது சாதாரண குதிரையாகவும் இருக்கலாம். எப்பேற்பட்டவனாக இருந்த பொழுதிலும் நமோஸ்துதே, உனக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்றேன், நான் ஏறுறத எப்பொழுதும் நீ மன்னிக்கணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார். சர்வதா சர்வதா மர்ஷணி மர்ஷணியஹ அயம் ஆரோஹண அதிக்ரமஹ அஸ்மாகம். அஸ்மாகம் என்னுடைய, ராயல் வி அங்க, எங்களுடைய ஆரோஹண அதிக்ரமஹ, உன்னை ஏறி உட்காருவதுங்கிற ஒரு அதிக்ரமஹ, ஒரு டிரான்ஸ்கிரஷன் இருக்கோ இல்லையோ, அதை வந்து சர்வதா மர்ஷணியஹ, எப்பவுமே நீ மன்னிக்க வேண்டும். அதை அந்த அதிக்கிரமாக்கு நான் தமிழ்ல பார்த்துட்டு இருக்கேன், பரமாட்டேங்கிறது தாண்டுதல் ரொம்ப இதுவா இருக்கு. டிரான்ஸ்கிரஷன்ங்கிறது இட்ஸ் உன்னை ஏறுவது என்ற எல்லை தாண்டுதல். ஓகே சரி. உன்னை ஏறுவது என்ற எல்லை தாண்டுதலை எங்களுடைய எப்பொழுதும் மன்னிக்கத்தக்கது. அது ரைட்டு, பட் அந்த எல்லை தாண்டுதல்ங்கிறது வந்து டசன்ட் எக்ஸ்பிளைன் த ஒரு மிஸ்டேக்குங்கிறது தானே அந்த டிரான்ஸ்கிரஷன்ங்கிறது. எல்லை தாண்டுதல் எல்லை மீறுதல். மீறுதல்னு வேணா வச்சுக்கலாம். இல்லை மீறுறது தான் அந்த மிஸ்டேக்குங்கிற பாயிண்ட்டை காமிக்கும் உங்களுக்கு. ஆமாம் அதிக்கிரமத்துக்கு அப்படிதான் வரும். அபரிகதானி தெய்வதா தெய்வதானி அபி அனுச்சித பரிபவ பாஞ்சி பவந்தி இதி பவந்தி இதி தூ இல்ல தூ இல்ல இதி ஆமந்திரயாம் பபூவ இதி ஆமந்திரயாம் பபூவ. சரியா இல்ல போல இருக்கு பிரிண்டிங். அபரிகதானி தெய்வதானி அபி தெய்வ தேவதைகள் கூட ஒரு அது என்ன பரிபவ பாஞ்சி பவந்தி, பரிபவம் இன்சல்ட்டுக்கு உட்பட்டதாக ஆயிடுறாவா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சரீரத்தை எடுத்துட்டு அது வந்து இருக்கிறதுனால அனுச்சிதமான யோக்கியம் இல்லாத பரிபவ பாஞ்சி அவமானத்திற்கு இடமாக ஆகிறார்கள். யாரு? அபரிகதானி தெய்வதானி, அபரிகதம்னா அறியப்படாதவர்கள், அவளுடைய தேவத்துவம் தெரியாத இருக்கக்கூடிய தெய்வதானி தேவதைகள். பரிகதம்னா பரிச்சயம் அடைஞ்சவா, அபரிகதம்னா வந்து அவளை பத்தி தெரியாதவா, இன் டிஸ்கைஸ்ன்னு எடுத்துக்கணும். மாறு வேஷத்துல தன்னுடைய தெய்வத்துவம் அறியாத இருக்கக்கூடிய தெய்வத்தங்கள் கூட தேவதைகள் கூட அனுச்சித யோக்கியமில்லாத அவமானத்திற்கு இடமாக ஆகிறார்கள். இதி ஆமந்திரயாம் பபூவ, இவ்வாறு யோசித்தான் சந்திராபீடன். விதித்த அபிப்பிராய இவ சக தம் இந்திர தம் இந்திராயுத தம் இந்திராயுதா தம் இந்திராயுதா சட்டுல
ஷிரகேசர. சிரவது ஷிரகேசர. சிரகேசர சடாஹத்யா சடாஹதி ஆகூணித. சடாஹதி ஆகூணித ஆகேகர தாரகேன. கரெக்டா அது? ஆமாம், அது ஏதோ ஒரு வேர்டு மிஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு பார்க்குறேன். சடாஹதி ஆகூணித தான். ஆமாம், ஆகூணித ஆகேகர ஆகேகர தாரகேன தாரகேண. கிர்யத் சக்ஷுஷா விலோக்ய ஹேஷா அரவம் அகரோத். ஹேஷா ரவம் தான், ரவன சத்தம்னு அர்த்தம். அந்த ஹேஷாங்கிறது அதனுடைய கனைத்தல். அரவமும் சத்தம் இல்லாம இல்லை, ஆரவம் நான் கேள்விப்பட்டது இல்லையா. ஆரவம்னா வந்து ஆரவாரம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஆசமம் தாத்து ரவஹான்னு. பட் ரவம் தான் வந்து சப்தம். விதித அபிப்பிராயா இவ, உடனே இவன் மனசில் என்ன ஓடுறதுங்கிற அவனுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சாற்போல் அந்த குதிரை கணச்சு தான். அந்த சமயத்தில் ஒரு ஒரு திரியக்கான பார்வையால் அந்த சந்திராபீடனை பார்த்துட்டு கணச்சுது அப்படிங்கிற. எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறான், விதித்த அபிப்பிராயா இவ, அவனுடைய அபிப்பிராயம் அறிந்தது போல் சஹா அந்த இந்திராயுதா, அந்த இந்திராயுதம் இந்திராயுதங்கிற குதிரை தம் அந்த சந்திராபீடனை விலோக்கிய பார்த்துவிட்டு. ஓகே, விலோக்கிய அங்கே கடைசியில் இருக்குது. ஸோ தம் விலோக்கிய அவனை பார்த்துவிட்டு, எப்படி பார்த்துட்டு எதனால் பார்த்துட்டுன்னா திரியச்சக்ஷுஷா விலோக்கிய, ஒரு அப்படியே ஓரக்கண் பார்வையினால் பார்த்துவிட்டு. அந்த பார்வை எப்படி இருக்குன்னா சடுல ஷிரகேசர சடாஹதி ஆகூணித ஆகேக ஆகேகர தாரகேன. தலையில் இருக்கக்கூடிய கேசரன்னா இது முடி, அதுதான் சட்டா ஜட மாதிரி இருக்கணும் அதனுடைய தலை. அதனுடைய ஆஹதி அடித்தல், இது தலையை அசைக்கிறது. அசைக்கிறதுனால சட்டுலம், ரொம்ப சஞ்சலமாக இருக்கக்கூடிய அதனுடைய தலைமுடி சிரஹ் கேசரம், அதனால் அடிக்கிறது. அது வந்து போய் போய் ஃப்ளாப் ஆறுது கண்ணில். அந்த தாடனத்தினால ஆஹதி அடிப்பதினால் ஆகூணித, அது வந்து கண்ணை வந்து சுருக்கிக்கிறது. இப்போ தலைமுடி வந்து கண்ணில் கண்ணில் பட்டுதுன்னா நம்ம கண்ணை சுருக்கிப்போமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த குதிரையும் கண்ணை சுருக்கின்னு இருக்கு. ஸோ ஆகூணித சுருங்கிய சுருக்கின கண்களினால் ஆகேகர குட்டிலமாக இருக்கக்கூடிய தாரகம். ஸோ கண்ணை சுருக்கினா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கண் முழி இருக்கே, அந்த முழி எப்படி இருக்கும் நமக்கு கனினிக்கா, அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த தாரகா இருக்கும் இல்லையோ, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி குட்டிலமாக இருக்குமோ இல்லையோ, ஸ்ட்ரெயிட்டாக நன்னா ரவுண்டாக தெரியாது அந்த குதிரைக்கு. ஸோ இது தலைமுடி வந்து கண்ணில் அடிக்கிறதுனால ஆகூணித கண்ணை சுருக்கி ஆகேகர குட்டிலமாக இருக்கக்கூடிய தாரகேன அந்த கருவிழியினால், கருவிழியுடன் கூடின திரியச்சக்ஷுஷா ஒரு ஓரப்பார்வையினால் தம் விலோக்கிய அந்த சந்திராபீடனை பார்த்து ஹேஷாரவம் அகரோத் கனைத்தது. அதனுடைய மதுரமான கணைத்தலினால் என்னமோ தனக்கு வந்து ஒரு அனுமதி கொடுத்தார் போல் அந்த சந்திராபீடன் அந்த குதிரை மேலே ஏறினான். அனேன அந்த அத பிறகு அனேன அந்த இந்த மதுர ஹேஷிதேன இனிமையான கனைத்தலினால் தத்த ஆரோகண அனு அபியனுஜ்ஞா கொடுக்கப்பட்ட ஏறுதலுக்குண்டான அனுமதியை உடையவனான அந்த சந்திராபீடகா உடையவன் போல் இருக்கக்கூடிய சந்திராபீடன், அது நேர கொடுக்கல உத்ரேக்ஷா, அது என்னமோ ஒரு ஒரு தன்னுடைய கனைத்தல்னால வந்து சரி நீ ஏறு அப்படின்னு ஒரு ஒரு இது கொடுத்த மாதிரி, கிரியா உத்ரேக்ஷான்னு பேர் அதுக்கு இல்லையா. அனுஜ்ஞா தத்தா இவ, ஒரு பர்மிஷன் கொடுத்தார் போல் இருக்கக்கூடிய
அந்த சந்திராபீடன் இந்திராயுதம் ஆருரோக இந்திராயுதனை ஏறினார், அந்த குதிரை மேல ஏறினார். சமாருஹ்ய தம் பிராதேஷ மாத்திரமிவ த்ரைலோக்கியம் அகிலம் மன்யமானஹ நிர்கத்ய அதி நிஷ்டுரேன குரப்புடானாம் ரவேன ஹேஷிதே ச பதிரீகிருத சகல புவன விவரம் அதிருஷ்ட பர்யந்தம் அஸ்வசைன்யம் அபஷ்யத். பிராதேச மாத்திரம்ங்கிறச்சு அங்குஷ்டே விததே சதி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. பிரதேசின்யாதிபிஹி சார்த்தம் அங்குஷ்டே விததே சதி பிராதேசத்தால கோகர்ண வித்தஸ்தையோர் யதாக்கிரமம் நுட்டு ஒரு ஷான்னு சொல்லுவோம். வென் யூ எக்ஸ்டெண்ட் யுவர் தம்ப் அண்ட் த லிட்டில் ஃபிங்கர் கனிஷ்டிகாவையும் அந்த இதையும் அங்குஷ்டத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அளவு இடுறோமோ இல்லையோ அதுக்கு வந்து பிராதேசம்னு பேர். இந்த மூன்று உலகத்தையே த்ரைலோக்கியம் அகிலம் எல்லா மூன்று உலகத்தையும் பிராதேச மாத்திரமிவ மன்யமானஹா ஒரு ஜான் போல நினைச்சானா, ஒரு ஜான் மாதிரி அந்த இந்த உலகத்தையே நினைச்சு தம் சமாரோகிய அந்த குதிரையை ஏறி இந்த அகிலம் த்ரைலோக்கியம் பிராதேச மாத்திரமிவ மன்யமானஹ நிர்கத்திய இந்த மூன்று உலகத்தையுமே ஒரு சாண்டின் அளவை போல் எண்ணி நிர்கத்திய வெளிக்கிளம்பி அதிநிஷ்டுரேன குரப்புடானாம் ரவேண ஹேஷிதேனச்ச அங்க வெளியில வந்த உடனே ஒரு பெரிய குதிரையினுடைய சைன்யம் அங்க காத்துருக்கு இவனோட வெள்ள கிளம்புறதுக்கு, ரைட். அதனுடைய அதிநிஷ்டுரேன குரப்புடானாம் ரவேண குர குழம்பு அந்த குழம்புகளினுடைய சத்தத்தினால் குரப்புட்டம்னா குழம்புனுடைய அந்த மொனை இருக்கோ இல்லையோ அதை வச்சு அது குத்துறது காலை கீழே அந்த சத்தம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. அதிநிஷ்டுரேன மிக கடுமையான குரப்புட்டானாம் ரவேண குழம்புகளின் சத்தத்தினால் சத்தத்துடன் கூடின ஹேஷிதேன கனைத்தலுடன் கூடின கனைத்தலினால் பதிரீகிருத சகல புவன விவரம் இந்த எல்லா உலகத்தினுடைய விவரங்கள் ஓட்டைகள்லாம் இருக்கோ இல்லையோ அந்த ஓட்டை பூரா வந்து பதிரீகிருத்தம் செவிடா போயிடுதான். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காதுகளும் அப்படியே செவிடா போயிடுது. அப்படிப்பட்ட அதிருஷ்ட பர்யந்தம் அஸ்வ சைன்யம் அபஷ்யது பர்யந்தம் அதனுடைய எல்லை முடிவு அதிருஷ்டம் பார்க்க முடியல எவ்வளவு தூரத்துக்கு அந்த குதிரைகள் நின்றுருக்குங்கிற அதனுடைய எல்லையே தெரியாத இருக்கக்கூடிய அஸ்வ சைன்யம் ஒரு குதிரையினுடைய சேனையை பார்த்தான். புரியுறதா? தச்ச சாகர ஜலமிவ சந்திரோதயேன தச்ச சாகர ஜலமிவ சந்திரோதயேன சந்திரா பீட நிர்கமேன சகலம் சகலம் இவ சஞ்சசால சஞ்சசால அஸ்வீயம் சஞ்சசால அஸ்வீயம் அந்த அஸ்வீயம் அப்படின்னா அஸ்வசிய சமூகம் அஸ்வானாம் சமூகம் அஸ்வீயம் சமாசம் அது அஸ்வங்கள் அந்த குதிரைகளினுடைய கூட்டமானது சந்திராபீட நிர்கமேன சஞ்சசால சந்திராபீடன் வெளிக்கிளம்பின உடனே அவன் வெள்ள வந்த உடனே உடனே அந்த குதிரை கூட்டம் வந்து அப்படியே அசைஞ்சுதான் சஞ்சசால நகர்ந்தது. எதுக்கு கம்பேர் பண்றாருன்னா சந்திரோதயேன சாகர ஜலமிவ சந்திரன் உதயமான உடனே எப்படி அந்த சமுத்திரத்தினுடைய ஜலத்துல வந்து ஒரு ஒரு கொந்தளிப்பு இருக்குமோ அந்த மாதிரி இந்த சந்திராபீடன் வெள்ள வந்த உடனே இந்த குதிரைகளினுடைய கூட்டத்துல ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது ஒரு சஞ்சசால சந்திரோதயேன சந்திரனுடைய உதயத்தினால் சாகர ஜலமிவ சமுத்திரத்தின் ஜலத்தை போல் சந்திராபீட நிர்கமேன சந்திராபீடன் வெளிவந்ததினால் சகலம் ஏவ அந்த என்டயர் அஸ்வய அஸ்வீயம் அந்த முழு அஸ்வங்க குதிரை கூட்டமும் சஞ்சசால கொந்தளித்தது அவர் நகர்ந்தது. அகம் அகமிக்கையாச்ச பிரணாம லாலசாக ச ரபச
அபனீத அபனீதாவது அபனீத ரஜ ஆதபத்ரம். ஆதபத்ர சூன்ய ஜலசஹ பர பரஸ்பர உத்பீடன குபித துரங்கம நிவாரண ஆயாஸ்தா நிவாரணாயஸ்தா ராஜ புத்திர அஸ்த ராஜ புத்திராஸ்தம் பரியவாரயந்த. பரிவாரயத்தின்னா அப்படியே சூழ்ந்துண்டா. ராஜபுத்திரர்கள் அந்த குதிரை கூட்டத்தை மேலே உட்காந்துருக்கணுமோ இல்லையோ ராஜபுத்திரர்கள்லாம். ஸோ அவ எல்லாருமே வந்து அப்படியே வந்து இந்த சந்திராபீடனை வந்து சூழ்ந்தார்கள். ஓகே. ஸோ அகமஹமிக்கையா பிரணாமலாலசாகா எல்லாமே அந்த இவாளுக்கு போகிறது, ராஜபுத்திராகாக்கு போகிறது அட்ஜெக்டிவ். அகமஹமிக்கையா நான் நான் என்று, நான் முன்னாடி போவேன் நான் முன்னாடி போவேன்னு சொல்லிண்டு அகம் பூர்வம் அகம் பூர்வம் அகமஹமிக்கா அப்படிதான் அதுக்கு இது சமாசம் வரும். இந்த அகங்கார பூர்வகமாக சொல்றதுக்கு அகமஹமிக்கையாங்கிறோம். நான் நான் என்று போட்டி போட்டு பிரணாமலாலசாக நமஸ்காரம் செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்ட சந்திராபீடனுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு ஆசையுடன் கூடின ராஜபுத்திராக. இன்னொரு அப்ஜெக்டிவ் என்ன சார்? அபச அபநீத ஆதபத்ர சூன்ய சிரசா. அவனுக்கெல்லாம் பக்கத்தில் வந்து தலையில் கொடை வச்சுட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருப்பானே, கிடுகிடுன்னு சார் அபச வேகத்துடன் அபநீத அந்த தலையில் இருக்கக்கூடிய கொடையை வந்து விளக்கிட்டும், விளக்கின ஆதபத்ர குடைகளினால் சூன்ய சிரவம்சி, தலை வந்து அப்படியே ரிக்தமாக இருந்தது, சூன்யமான தலையை உடைய, தலை மேலே வந்து கொடை இல்லை, அப்படிப்பட்ட தலையை உடையவர்களும் பரஸ்பர உத்பீடன குபித துரங்கம நிவாரண ஆயஸ்தாக. இந்த வரிசையாக நிறையா குதிரைகள் இருக்கு, ஒரு குதிரை இன்னொரு குதிரை மேலே அப்படியே இடிச்சுக்குமோ இல்லையோ. ஸோ பரஸ்பரம் அந்யோன்யம் பீடனம் ஒன்னொன்னும் இடிச்சுக்கிறது, அந்த இடிச்சுக்கிறதுனால குதிரைகளுக்கு கோபம் வந்துருச்சு இல்லை. குபித்த துரங்கம, ஸோ ஒன்றின் மேல் ஒன்று இடித்ததினால், உத்பீடன இடித்ததினால் குபித்த கோபத்துடன் கூடின துரங்கம குதிரைகளை நிவாரண தடுப்பதில் ஆயஸ்தாக ஈடுபட்டு அப்படியே ஒரு ஒரு சோர்வடைந்தவர்களுமான, ஆயஸ்தகான கிண்ணாக, சோர்வடைந்தவர்களுமான ராஜபுத்திராக அந்த ராஜகுமாரர்கள் தம் அந்த சந்திராபீடனை பரியவாரயந்த அப்படியே சூழ்ந்தார்கள், சூழ்ந்து கொண்டார்கள். ஏகைகஷ்ச அதிநாம கிரகணம் ஆவேத்யமான வல வலஹகேன தே துர தூர அவனதை ஹிரோபிஹி பிரணேமுகு. ஒவ்வொருத்தரையா வலாஹகன் என்ன பண்ணான், அந்த சேனாதிபதி இருக்கானே அவன் வந்து ஒவ்வொரு ராஜாவையும் பேர்வாறு அவளை கூப்பிட்டு தெரிவிச்சு சந்திராபீடனுக்கு அவ தூரக்கேர்ந்தே தலைய புஞ்சு வணங்கினா. எப்படி ஏகைகஷகா ஒவ்வொருவராக பிரதி நாம கிரகணம் ஒவ்வொருத்தருடைய பெயரை கூறுவதனால் ஆவேத்தியமானாக தெரிவிக்கப்பட்டவர்களாக, யாரால் தெரிவிக்கப்பட்டவர்கள்? வலாகக்கேன ஆவேத்தியமானாக அவலாகக்கேன வலாகக்கனினால் பிரதி நாம கிரகணம் ஒவ்வொரு நாமத்தையும் பேர் அவர்களுடைய ஒவ்வொரு பெயரையும் கூறுவதனால் ஆவேத்தியமானாக தெரிவிக்கப்பட்டவர்களான அந்த ராஜகுமாரர்கள் தே அந்த ராஜகுமாரர்கள் தூர அவனதைஹி ஷிரோபிஹி தூரக்கேர்ந்தே கிட்ட வரல, ஏன்னா அவ தான் குதிரையை வந்து சமாளிச்சுட்டு இருக்காளே. அதனால தூர அவனத்தைகி தூரமாகவே தலை குனிந்து குனிந்த தலையுடன் கூடினவர்கள் தலைகளினால் பிரணேமுகு நமஸ்காரம் செய்தார்கள். யாருக்கு? தம் அந்த சந்திராபீடனுக்கு. தம் இல்லை இங்க. ஓகே, சும்மா அந்த வலாகன் ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா அவளும் இந்த சந்திராபீடனுக்கு நமஸ்காரம் பண்ணலாம். அப்புறம் சந்திராபீடன் வந்து அவள் எல்லாரையும் இது பண்ணிட்டு சம்மானனா பண்ணிட்டு அவன் வந்து கிளம்புவான் வைஷம்பாயனோட இதுக்குள்ள ராஜகிரகத்துக்குள்ள அவன்.